என்னடா இது? எங்க வீட்டுக்கு போகாம உன் வீட்டுக்கு கூட்டி வந்திருக்க? அவரே ஸ்டேஷனுக்கு வரல. அண்ணா எங்க? சித்தி, நீங்க உள்ள போங்க. அண்ணாமலை உள்ள தான் இருக்கு. நீங்க போங்க. என்னடி சொல்றான் இவன்? நீங்க போங்க, ஆட்டோ கட் பண்ணிட்டு வரேன். போங்க. அண்ணாமலை? அண்ணாமலை? என்னப்பா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னங்க? உடம்பு சரியில்லையா? என்னண்ணா? நல்லதா இருக்க. நீங்க கழிச்சு போய் வந்திருக்கீங்க, குடிச்சிட்டு வாங்க, சாப்பிடலாம். அது இருக்கட்டும். இப்பயே நம்ம வீட்டுக்கு போகாம பஞ்சாச்சரம் வீட்டுக்கு வந்திருக்கோம். வந்து வீடு கொஞ்சம் ரிப்பேருமா? ரிப்பேர் என்னப்பா? நல்லதானே பிறந்தது வீடு? இல்லம்மா, மழைக்கால வருது இல்ல, அதான் கொஞ்சம் கூடலாம் மாத்த சொல்லிருக்கேன். ஆமா, மழை பெஞ்சா மட்டும் லேசா கொஞ்சம் அங்கங்க ஒழுகும். கூரை மட்டும் ரிப்பேர் பண்ணுங்கப்பா, செவுத்த ஒண்ணும் பண்ணிடாதீங்க. எனக்கு எப்பாவது மனசு கஷ்டமா இருந்தா நம்ம வீட்டு செவுத்துலதாப்பா தலை சாய்ச்சி உட்கார்ந்திருப்பேன். உங்க அப்பாவே வந்து எனக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி மனசுக்கு தெம்பா இருக்கும்ப்பா. அதனாலதான் சொல்றேன், ரிப்பேர்னு சொல்லி எவனாவது கடப்பார கடப்பார வச்சு செவுத்த ஊத்த நோண்டிட போறான். பக்கத்துல இருந்து பத்திரமா பாத்துக்க. ஆமா, இத பாரு, நம்ம குலதெய்வம் கோயில்ல எல்லாரு பேருக்கு அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். இத கொண்டு போய் அசோக்கும் குடுக்கணுப்பா. பிரசாதம் குடுக்க போறீங்களா? குடுங்க, போய் குடுங்க. அண்ணாமலை கிட்ட வெற்றி பேப்பர்ல கையெழுத்த வாங்கிட்டு நிலத்தையும் மோசம் பண்ணிட்டு வீட்டையும் வச்சு தரமட்டமாக்குற பாவிகளுக்கு முதல்ல போய் குடுங்க பிரசாதத்தை. என்னடா சொன்ன? என்னடா சொன்ன? என்னடா சொல்ற? என் வீட்டை இடிச்சுட்டாங்களா? என் வீட்டை இடிச்சுட்டாங்களா? அப்பா, அண்ணாமலை ரெண்டு அசோக் அண்ணாமலையா இல்ல இந்த அசோகா, நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு பேரர் செக் நான் யாருக்கும் கொடுக்கவே இல்லை சார். எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு சார். அதனாலதான் செக் கூட அதனால பிடிச்சு வச்சிருக்கேன். உங்க மேனேஜர் சர்க்குணம் அனுப்பிச்சுதான் அவன் சொல்றான். சர்க்குணமா? நான் விசாரிச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு போன் பண்றேன். தேங்க்யூ சார். சார், உங்களுக்கு தெரியாம நீங்க கையெழுத்து போட்டதா ஒரு செக் பேங்க்கு போயிருக்கு, அந்த விஷயம் தானே சார்? எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க சார்? அந்த ஃப்ராடு ரொம்ப நாளா நடக்குது சார். உங்க பணத்துல சர்க்குணம் பல லட்சம் ரூபாய் சாப்பிட்டுருக்காரு சார். நான் இதை கண்டுபிடிச்சு ரெண்டு மூணு தடவை உங்ககிட்ட சொல்லான்னு வந்தேன், ஆனா என்ன அடிச்சு கொண்டுடுவேன் சர்க்குணம் பயமுறுத்தினார் சார். அதான் பயந்து சொல்லல சார். கூப்பிடுறவன சர்க்குணம் உடனே வா. மே ஐ கம் இன்? ராஸ்கல், ஸ்கவுண்டரல், ஃபோர்ஜரியா பண்ற அசோக் என்ன இதெல்லாம்? மாமா அசோக் ஏன் இப்படி புரியாத மாதிரி பேசுறேன்? சொந்த காரணாச்சு இங்க ஒரு வேலை போட்டு கொடுத்து வீட்டோட தங்க வச்சா எங்க ரத்தத்தையும் உறிஞ்சிட்டா? நான் நீ கேட்ட நாய என் மௌமாரி கையெழுத்து போட்டு பேங்க்ல இருந்து பணம் எடுக்கிறேன் போறாவளியா? என்னமோ அப்பனும் பிள்ளையும் அரிச்சந்திரன் விட்டு பங்காளி மாதிரி பேசுறீங்க. நான் செஞ்சது என்னமோ சின்ன தப்பு தான், அசோக் மாதிரி செக் புக்ல கையெழுத்து போட்டேன். நீங்க அண்ணாமலையை ஏமாத்தினத எந்த கணக்குல சேர்த்துக்கிறது? உள்ள தள்ளி கம்பி என்ன வைக்கணும்? நான் போலீஸ் போன் பண்றேன். போனவை போலீஸ் கோர்ட்னு போனா நம்ம ஹோட்டல் தான் கெட்ட பேர் வரும். அந்த நாய் நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது, அதை நான் பாத்துக்கிறேன். கூட்டி கழிச்சு பாரு, கணக்கெல்லாம் சரியாத வரும். போனவை இவர் என் ஃப்ரெண்ட் அண்ணாமலை, இவருக்கு லோன் வேணும் சார். என்ன பிசினஸ் பண்ண போறீங்க?
மாடு வாங்கி பால் வியாபாரம் பண்ண போறோம். எவ்வளவு பணம் வேணும்? 2 லட்சம். அண்ணாமலைக்கு சொந்தத்துல வீடு இருக்கா? வீட்டத்தான் இடிச்சிட்டானுங்களே. நிலமாவது இருக்கா? நிலத்தையும் தான் அந்த படுபாவைக்கு மோசம் பண்ணிட்டானுங்களே. என்ன சார் இது, வீட்டை இடிச்சிட்டாங்க நிலத்தை மோசம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி லோனை வாங்கி யார மோசம் பண்ண பாக்குறீங்க? பிளீஸ் கெட் அவுட். டோன்ட் சே கெட் அவுட், we are citizen of India. அப்போ தயவு செய்து வெளியில போறீங்களா? நம்மள அந்த சோடா புட்டி கண்ணாடிக்காரன் கிடக்குறான், அவன் ஒருத்தந்து தான் பேங்கா? ஊர்ல வேற பேங்கே இல்லையா? இன்னைக்கு எந்த பேங்க்லயாவது உள்ள பூந்து பணத்தை வாங்கிட்டு தான் வெளியே போறோம். சார் சார், உங்களை மினிஸ்டர் ஐயா கூப்பிடுறாங்க, கார்ல இருக்காங்க. ஆமா ஐயா. வணக்கம. வணக்கம் அண்ணாமலை. மினிஸ்டர் தான் யாரோ நினைச்சியா? நான் தான். எப்படி இருக்கிற? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கிறியா அண்ணாமலை? நல்லா இருக்கீங்க. என்னத்த நல்லா இருக்கா? அந்த பாவிங்களான தெருவுக்கே வந்துட்டான், அது ஒரு பெரிய கவிஞ மினிஸ்டர் ஐயா. இவ்வளவு நடந்திருக்குது, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. நான் தான் அன்னைக்கே சொன்னேன், ஏதாவது வேணும்னா என் வீட்டு கதவை தட்டலானே. மினிஸ்டர் அந்த மிரண்டு போயிட்டியா? இவ்வளவு மோசம் பண்ணி இருக்கானுங்க, அப்பம் புள்ள ரெண்டு பேரையும் ஒரே குண்டுல தள்ள சொல்றேன். யோ லா மினிஸ்டர், போன் பண்ணியா? வேடையா? நீ போன் பண்ணியா? வேடையா? இதெல்லாம் விடவே கூடாது அண்ணாமல. இல்லையா, ஒண்ணும் செய்யாதீங்க. இப்ப என்ன வேணும்? ஒண்ணு வேண்டாங்க. நீ சும்மா இரு அண்ணாமல. சார், நாங்க மாடு வாங்குறதுக்காக ஒரு பேங்க்ல போய் லோன் கேட்டேன் சார், அதை இத சொல்லி எங்களை வெளியே விரட்டிட்டாங்க சார். நீங்க கொஞ்சம் சொல்லி லோன் வாங்கி கொடுத்தீங்கன்னா. என்ன பெருசா செக்யூரிட்டி கேட்பானுங்க, அவ்வளவுதானே? அண்ணாமலைக்காக எத்தனை கோடி வேணாலும் நான் செக்யூரிட்டி கொடுக்க தயார். ஆமா, எவ்வளவு பணம் வேணும்? ஒரு 2 லட்சம். 2 லட்சமா? அத நான் கொடுத்துட்டு போறேன். வேண்டாங்க, எல்லாம் முறைப்படி. என்ன முறையோ என்ன தர்மமோ. ஆமா, அது என்ன பேங்க் பாது? மகாலட்சுமி பேங்க். அண்ணாமலை சார், உங்களுக்கு மினிஸ்டர் ஏகாம்பரமே கேரண்டி கொடுத்திருக்கேன். அவரை உங்களுக்கு முன்னாடியே தெரியும்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நானே உங்களுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி தந்திருப்பேனே. எப்ப சொல்லுவீங்கள அண்ணாமலை? உன் நல்ல மனசுக்கு இனி நீ நினைச்சபடியே எல்லாம் நடக்கும். அண்ணாமலை, எதிர்கட்சி ஆளு ஏன் நம்ம கேம்புக்குள்ள வர்றான்? வணக்கம் அண்ணாமலை. என்னடா அசோக்கோட ஆளு உங்ககிட்ட வந்திருக்கானே பாக்குறீங்களா? அண்ணாமலை ஏன் இப்படி அநியாயமா ஏமாத்திட்டீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டு, ஒரே வார்த்தை. நீ என்னடா அவனுக்கு வக்காலத்து வாங்குறது? வேணும்னா நீ அவங்கிட்ட போய் வேலை செய்யற நான் என்ன? அப்பன்னு புள்ளி சேர்ந்து எம்எல்ஏ இல்லாத பழியில சுமத்தி என்ன வேலையை விட்டு அமிச்சிட்டாங்க. பாத்தியா பாத்தியா, இனிமே நீங்க என் கூட தான் வேலை செய்றீங்க. ரொம்ப நன்றி அண்ணாமலை.